செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ திருக்குறள் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது வினை செயல் வகை அதிகாரம். பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். நம்ம ஒரு செயலை செய்யணும்னா இந்த ஐந்தும் வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொருள் கருவி காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவள் யானையால் யானையா தற்று. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும். ஸோ ஒரு யானையை கொண்டு இன்னொரு யானையை பிடிக்கிறவ நம்ம ஒரு செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதை வச்சே இன்னொரு வேலையை வந்து அப்படி முடிக்க வந்து பார்க்கணும். இது வந்து அணியோட வகையும் கொடுத்துருக்காங்க, ஓமை அணி. ஸோ நம்ம அணியும் கேட்பாங்க, பார்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் அவை அஞ்சாமை, கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். தம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். ஸோ நிறைய பேர் படித்தவங்க முன்னாடி நம்ம என்ன படித்தோமோ அதை தெளிவாக சொல்ல தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கும் முன்னாடி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அவை அஞ்சாமை. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டேலண்டடாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து சிலர் வந்து பேசுகிறதுக்கு வந்து பயப்படுவோம், கரெக்டாக. ஆனால் அப்படிலாம் பயப்படாமல் நமக்கு என்ன தெரியுமோ அதை தெளிவாக வந்து சொல்கிறவங்க தான் வந்து மதிக்கப்படுவார்கள். கற்றார் முன் கற்று செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம தெரிஞ்சது மட்டும் நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது. அவங்க நம்ம தெரிஞ்சதையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதையும் நம்ம வந்து என்ன பண்ண கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நினைக்காம அதையும் நம்ம என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நாடுன்ற அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க, உருபசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவது நாடாகும். ஒரு நாடுனா அங்கே எப்படி இருக்கும், மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகை இது எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கணும். பசி நோய் அப்புறம் வந்து பகைமை இது எல்லாமே இல்லாமல் நல்ல வழியில் வந்து நடைபெற்றது அது ஒரு நாடாகும். அடுத்து நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு. பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடு சிறந்த நாடாகும். முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடாகாது. ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய அளவு முயற்சி செய்யாமல் நமக்கு வந்து செழுமையாக இருக்கும் வளம் தரும் நாடு வந்து சிறந்த நாடு. ரொம்ப முயற்சி செய்து வளர்கிற நாடு வந்து சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து அரண் அரண் அதிகாரத்தில் ரெண்டு குறள் இருக்குது. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளது அரணாகும். ஸோ என்ன பாருங்க, நல்லா தெளிந்த நீர் கிளியரான வாட்டர், நிலம் மலை, அழகிய நிழல் உடைய காடு, இது நாளும் தான் வந்து ஒரு சிறந்த அரண் ஒரு சொல்கிறாங்க. அரண்னா பாதுகாப்பு. எனை மாச்சித்து ஆகிய கண்ணும் வினை மாச்சி இல்லார்கண் இல்லது அறம். அரண் எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாத விதத்தில் அது பயனளிக்காது. அயல் அறம் வந்து எவ்வளோ பெருமையாக இருந்தாலும் வந்து அது வந்து செயல் சிறப்பு இல்லாதவர்கள் இருந்தால் அது வந்து எந்த யூஸும் கிடையாது. அடுத்து பெருமை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள் செய்யும் நன்மை தீமையாக செயல்களால் அவர்களது சிறப்பு இயல்புகள் ஒத்திருப்பதில்லை. ஸோ நம்ம பிறக்கும்போது அனைவரும் சமமே. அதுக்கப்புறம் நம்ம மேற்கொள்ளும் தொழில் மூலியமாக தான் நம்ம வந்து வேற வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார். உயர்ந்த பண்பு இருக்கவங்க வந்து கரெக்டான செயல் வந்து உரிய நெறிமுறையில் வந்து செய்து முடிப்பார். ஸோ இதுதான் நமக்கு வந்து தேர்டு டேர்மில் இருக்க பத்து குறள். அடுத்து மதிப்பீடு. சரியான விடை ஒரு நாட்டின் டேஷ் ஒரு நாட்டின் அரண் அன்று. எது வந்து ஒரு நாட்டோட அரண் இல்லைன்னு பார்த்தோம், தெளிந்த நீர் மலை காடு இது எல்லாமே வரும், வயல் வராது. ஓகே. நெக்ஸ்ட் மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர் பிறப்பால் பிறப்பால் நம்ம எல்லாரும் வந்து ஒத்த இயல்புடையவர். நாடு என்ப நாடு என்ப பிரித்தால் நாடு கூட்டல் என்ப. கண் இல்லா கண் கூட்டல் இல்லாது கண் இல்லாது கண் இல்லது. ஓகே. ஏன்னா இங்கே வந்து லா வந்து சின்னதுனாக்கா அப்போ இங்கேருந்து கண் இல்லது. நெக்ஸ்ட் பின்வரும் குரற்பாவில் ஓமை அணி பயந்து வரும் குரல். சரி நம்ம வந்து இப்போ பார்த்த அந்த பத்தில் வந்து ஒன்றுக்கு தான் நம்ம ஓமை அணி கொடுத்துருந்தாங்க. வினையால் வினையாக்கி கூட நனைக்கவள் யானையா யானையா தற்று. ஓமை அணி யானையை வந்து இன்னொரு யானையால் வந்து நம்ம பிடிக்கிற மாதிரி ஒரு செயலை செய்யும் போது அதை செய்து முடிக்கணும் அது போல் அப்படின்றது வந்து நமக்கு மறைந்து வந்திருக்கிறதால இது வந்து ஓமை அணி. இங்கே இருக்கு பாருங்க,
ஓகே, இதோ நமக்கு வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்க 3 டேர்ம்ஸ்ல இருக்க 10 10 திருக்குறள் வந்து கம்ப்ளீட்டர். அடுத்த வீடியோ நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.